மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டைம் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி அணிந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த டைம் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி ஊடாக ஏல் மாணவர்களுக்குரிய பாடப்பரப்புகள் தினந்தோறும் ஒவ்வொரு ஆசிரியராலும் பரப்பிக்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று வரலாறு பாடத்தை கையெடுத்துக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் வரலாறு பாடம் என்பது நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து இலங்கை வரலாறு அதிகமான மாணவருடைய விருப்பத்துக்கு இணங்க என்னுடைய மாணவருடைய விருப்பத்துக்கு இணங்கவும் நாங்கள் இலங்கை வரலாறு கடந்த கால வினாக்களோடு பயணிக்கின்றோம். குறிப்பாக இலங்கை வரலாறு என்னும்போது குறிப்பாக நாங்கள் கடந்த கால வினாக்களில் பகுதி ஒன்று வினாக்கள் பார்த்துனாங்க. 2019 நடைபெற்ற இலங்கை வரலாறு பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் 2018 நடைபெற்ற ஒரு சில 2018 நடைபெற்ற ஒரு சில வினாக்கள் பார்த்துனாங்க. அதாவது ஒரு 25 வரை பார்த்துனாங்க. அதில் வாணிகமானவர்கள் அதில் முதல் பாருங்கள், முதல் 5 வினாவுடைய கட்டமை பாருங்கள். முதல் 5 வினா பாருங்கள். முதல் 5 வினாவில் 5 விடயம் தரப்பட்டிருக்கும். அதில் ஒன்று மற்றையோட பொருந்தாக இருக்கும், பொருந்தாக தெரிவு செய்யும். இது ஒரு கட்டமைப்பான வினா. அடுத்த பாருங்கள், 6 தொடக்கம் 10 வினாக்கள் சோடி சோடி தரப்பட்டிருக்கும். அதில் ஒரு சோடி பொருந்தாமல் இருக்கும், பொருந்தாத தெரிவு செய்யும் பார்த்துனாங்க. குறிப்பாக பிறகு பாருங்கள், 10 11 பாருங்கள், 11 25 வினாக்களுக்கு ஒரு கூற்றுக்கள் தேதிகள் அல்லது ஆண்டுகள் எக்ஸ் மற்றும் பை நிரலில் தரப்பட்டிருக்கும். அதை தொடர்படுத்தும் போது சரியான ஒழுங்கை தெரிவு செய்கிற முறைப்படி நாங்கள் பார்த்துனாங்க மாணவர்களே. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்டமை பாருங்கள், 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு கவனியுங்கள், சரியான முறையை தெரிவு செய்ய வேணும் என்ற ஒரு அடிப்படையில் சில வினா தரப்பட்டிருக்கு 16-20. அடுத்த பாருங்கள், அதில் நாங்கள் காணுங்கள், அடுத்து 21 தொடக்கம் 25 வரையான வினாக்களில் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடயம் தரப்பட்டிருக்கும். ஒன்று ஏதோ ஒரு காரணத்தால் பொருந்தாமல் இருக்கும், பொருந்தாத தெரிவு செய்வோம் என்ற அடிப்படையில் பார்த்து நாங்கள் 21-25 அந்த அவரிசையில் நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக அதுக்கப்புறம் 26-30 வழியான வினாக்கள் அந்த 4 கூட்டி தரப்பட்டிருக்கும். அதில் ஏயும் பியும் சரியானு சொன்னால் முதலாவதும், பியும் சி சரியான ரெண்டாவது, சிடியும் சரியானால் மூன்றாவது, ஏயும் சரியானு சொன்னால் 4வது, ஒரு விடை மட்டுமல்லாது 2க்கு மேற்பட்ட விடைகள் சரியாயின் 5 எனவும் அடைப்பு புள்ளிக்கோடு எழுத வேண்டும் என்ற அடிப்படையிலான இந்த விஷயம் தரப்பட்டிருக்கு மாணவர்களே. அடுத்த பாருங்கள், அதில் பாருங்கள் சுருக்கத்தை பாருங்கள், அறிவுறுத்தல்கள் சுருக்கம், ஏபியும் மாற்று சரியாக ஒன்றிட வேண்டும், பியும் சி சரியான ரெண்டிட வேண்டும், சிடி சரியானால் மூன்றிட வேண்டும், ஏசி சரியானால் 4 வேண்டும், ஒரு விடை மட்டுமல்லாது 2க்கு மேற்பட்ட விடை சரியான 5 வேண்டும். இப்படித்தான் இந்த கட்டமைப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆக நாங்கள் அது 26 கேள்வி பார்த்துனாங்கள், அடுத்த 27 கேள்வி பார்த்துனாங்கள், 28 கேள்வி இன்று பார்க்க வேண்டும். 28 கேள்வி பாருங்கள், கேள்வியை பாருங்கள், 6 பரக்கிரமபாவு, உங்களுக்கு தெரியும் 6 பரக்கிரமபாவு என்பவர் கோட்டை ராஜஸ்தானியில் ஆட்சி செய்த ஒரு முக்கியமான மனிதன் 6 பரக்கிரமபாவு. அவருடைய சாதனை தொடர்பில் மின்பெரும் கூட்டுக்களில் எது இவை சரியானது என்று தெரிவு செய்யணும். அவர் 6 பிரகிரவாகும். ஆகவே 6 பிரகிரவம் என்பவர் கோட்டை ராஜதானியை உருவாக்கிய ஒரு மன்னன். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை வெற்றி கொண்டு சப்புமல் குமார் எனப்படுகின்ற செம்பக பெருமான் நிர்வகித்ததாகவும், பிறகு கண்டி ராஜ்யத்தை வெற்றி கொண்டு ஜோதி இளவரசர் நிர்வகிக்கப்பட்டதாகவும், அதோட சில கிளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி தென்னிந்தியாவோட போர்த்தியை வெற்றி வைத்ததாகவும் இவனுடைய வரலாறுகள் கூறுகின்றன. அவருடைய வன்னி சித்தரசுகளை வெற்றி வைத்ததாக சொல்லப்படுகின்றது. அவருடைய இவருடைய காலத்தில் கோட்டு ராசானியில் இலக்கியம், இலக்கணங்கள், மற்றது காவியங்கள், மற்றது வரலாறுகள் என்று பல பலதரப்பட்ட இலக்கிய வடிவங்களில் இலக்கியம் வெளிவைத்ததாகவும், அதில் கோட்டைக்கால ஒரு பொற்காலம், அரசியல், பொருளாதார, சமயம், கலைகள், இலக்கியம் என்ற அடிப்படையில் ஒரு பொற்காலமாக திகழ்ந்த காலம்தான் கோட்டை ராஜ்யம் என்று குறிப்பிடுவார்கள். அதான் இது பாருங்கள், ஏ பாருங்கள், 6 பிரகிரமாவு முழு தீவை ஒன்றுபடுத்தினான் முதலாக கூற்று. அடுத்து பாருங்கள், 6 பிரகிரமாவின் தலைநகரமாக சிறு ஏவத்தினோட கோட்டை தொடங்கியது.
ஆறாம் ரகினவாவின் சீன கடற்படை தளபதியான செங்கோவை தோற்று கொடுத்தான். டிஏ பாருங்கள், தெவினுவரவில் உப்புல்வன் தேவாலயத்தை ஆறாம் ரகினவாவுக்கு காட்டுவித்தான். ஏபிசிடி என்ற அடிப்படையில் நாலு தரப்படுங்கள். வேறுங்கள், ஆறாம் ரகினவாவின் சாதக தொடர்பில் பின்வரும் கூட்டுக்களை எது அவை சரியானது? அதில் வாருங்கள், ஆறாம் பகிரம் உறுதியை உண்படுத்தினார் சரியான விடை. ஆறாம் பகிரமாவின் தலைவராக ஆறாம் பகிரமாவின் தலைவராக திரு ஜெயவர்தன கோட்டை வழங்கியது சரியான கூட்டு. ஆறாம் பகிரமாவின் சீன கடற்படை தளபதியான செங்கோவை தோக்கடைத்தான் சரி. தவிரவர் உப்புல்வன் தேவாலயத்தை ஆறாம் பகிரமாக கட்டி வைத்தான் இதுவும் சரி. ஆகவே பார்க்க மாணவர்களே சரியானது. ஆகவே அனைத்தும் சரியானதுன்னா அஞ்சிட வேண்டும். ஒரு விடை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சரியானது சொன்னால் மாணவர்களே ஐந்து ரவுண்டும், இதுக்கு ஐந்து பேராக போன்றது. அடுத்த பாருங்க, இருபத்தி ஒன்பதாவது உங்களுக்கு ஆறுமுக நாவல அது நீங்கள் சமயத்திலே படிச்சிருப்பீங்க. பாருங்கள், ஆறுமுக நாவலர் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது எவை சரியானது? பாருங்கள், ஆறுமுக நாவலர் 19வது நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்து சமய மறுமலர்ச்சியின் முன்னோடியாக சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஹென்ரிஸ்டி ஒல்கோட்டின் ஒல்கோட்டுடன் நெருங்கிய தொடர்பினை ஆர்வ நாவலர் கொண்டிருந்தார் சரி. இது புள்ளியாக விட்டு பாருங்கள், ஆர்வ நாவலர் சைவ வித்தியா சாலையை தாபித்தார். ஆர்வ நாவலர் மது ஒழிப்பு இயக்கத்தின் தீவிர அங்கத்தவராக ஆவார். ஆகவே பாருங்கள், இதில் பாருங்கள், ஆர்வ நாவலர் 19வது நூற்றாண்டில் இந்து சமய மறுமலர்ச்சி முன்னோடியார். உங்களுக்கு தெரியும், 19வது நூற்றாண்டில் பிரித்தானியருடைய வருகை, பிரித்தானியர்கள் கரிவோரத்தை கைப்பற்றி அதுக்கு பிறகு கண்டியை கைப்பற்றி முழு நாடு பிரித்தானியாவுக்கு அடிமைப்பட்டு போச்சு. பிரித்தானியாவுக்கு அடிமைப்பட்டதால் பிரித்தானிய காலத்தில் பௌத்த இந்து மற்றும் இஸ்லாம் சமயங்கள் வீழ்ச்சி அடையுது. அதை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நாவலுக்கு தான் சமய தேசிய மறுமலர்ச்சி என்று படைச்சிட்டு இருக்க மாணவர்கள். அந்த சமய தேசிய மறுமலர்ச்சியோட சம்பந்தப்பட்ட விடையே இந்த வருங்கள், ஆர்வ நாவலர் 19வது நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்து சமய மறுமலர்ச்சி முன்னோடியாக சரி. அடுத்து வாருங்கள், ஆர்வ நாவலர் சைவ வித்தியாசாலை சாபித்த சரி. அடுத்தது ஆர்வ நாவலர் மது ஒழிப்பு இயக்கத்தின் தீவிர அங்கத்தவர் அபிளை வருங்கள், ஏஎம்சியும் சரி. வருங்கள் மாணவர்களே, ஏஎம்சியும் சரியண்டா பாருங்கள் மாணவர்களே. ஆகிய மாணவர்கள் நாங்கள் பாருங்கள், ஏஎம்பியும் சரி. வருங்கள், ஏஎம்சியும் சரி, நாலு இட வேண்டும். அவர் நாலு, இந்த கேள்விக்கு நாலு மாணவர்கள் நாலு இட வேண்டும் மாணவர்கள். அடுத்த பாருங்கள் அடுத்த முப்பாக்களை பாருங்கள், டிபி ஜெயதிலக பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது எவை சரியான? பாருங்கள், நாலந்தா கல்லூரியின் அதிபராக டிஜி ஜெயதிலக விளங்கினார் சரி. அப்படி பிள்ளையாக கூட்டு. அடுத்து பாருங்கள், டிபி ஜெயதிலக மது ஒழிப்பு இயக்கத்துக்கு தலைவராக சரியாக கூட்டு. அவர் ஒரு தலைவர்ன்ற பிள்ள ரொம்ப நடந்த ஜாப்பின் அரசாங்க சபையின் முதல் தலைவராக டிபி ஜெயதிலக விளங்கினார் சரியான கூட்டு. அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் உருவாக்கத்தில் டிபி ஜெயதிலக ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். இதில் வருங்கள் நானது கல்லூரியும் அதிபராக டிவி ஜெயதிலக விளங்கினார். இது பிள்ளையாக கூட்டு. வாருங்கள், டிவி ஜெயதிலக மது ஒழிப்பு ஒரு தலைவராக என்ன பிள்ள. அடுத்து டொனமூர் அடுத்த ஜாப்பில் அரசாங்க சபையில் முதல் தலைவராக டிவி ஜெயதிலக விளங்கினார் சரி. ஐக்கிய தேசிய கட்சியின் உருவாக்கத்தில் டிவி ஜெயதிலக ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் சரி. சிஇடி சரியானால் பாருங்கள், சிஇன்டியும் சரியான பாருங்கள், நான்கிட வேண்டும். பாருங்கள், சிஇன்டி மாணவர்களே மூன்றிட வேண்டும். அடுத்த பாருங்கள், 30 வரையுள்ள எல்லா வினாக்களிலும் சரியான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும் சரியான விடையை. பாருங்கள், கந்தளார் குளம் யாரா கட்டப்பட்டது? உங்களுக்கு தெரியும், குளங்கள் குளந்தொட்டு நீர்ப்பாசனம் பெருக்கிய மன்னர்கள் அனுபவபுர காலத்தில் ஒரு விட்டார்கள். பண்டிகா கட்டப்பட்ட பசவ குளம், ஜெயவாவி காமினிவாவி குளங்களும், தேவையான கட்டப்பட்ட திசாபாவையும், அவரோட துட்டாயம் கட்டப்பட்ட நிச குளம், அதோட மகாசன் கட்டப்பட்ட மின்னேற குளம், உபயோகப்பட்ட குளங்கள் அனுபவகால தோட்டம் பெற்று விவசாயம் படத்திருக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், கந்தளா குளம் யார் கட்டப்பட்டு? பாருங்கள், இரண்டாம் ஜட்டீச மன்னனான இரண்டாம் அக்கோதி மன்னன், இன்னும் சைன மன்னன் பாருங்கள், இரண்டாம் அக்கோதி மன்னன் சரி. அப்போ நாலாவது விட வேண்டும். அடுத்த பாருங்கள், 32 பாருங்கள், அமாவதுர என்ற நூலில் ஆசிரியர் குருளுகோமி, வித்யா சக்கரவர்த்தி, பராக்கிரம பண்டிதர், சாரிபுத்த தேரர், மிதங்க தேரர். இதில் பாருங்கள், குருளுகோமி, வித்யா சக்கரவர்த்தி, பராக்கிரம பண்டிதர், சாரிபுத்த தேரர்,
மிதங்கர தேர் இரவாரங்கள் குறிப்பாக கவனிங்க மாணவர்களே உள்ளுகோபி சரியாக வாருங்கள் முதலாவிட வேண்டும் முதலாக இட வேண்டும். அடுத்து வாருங்கள் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் 1762 கென்ட் ராஜ்யத்துக்கு இராயந்திர தூதுவாக அனுப்பப்பட்டவர். பாருங்கள் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் 1762 கென்ட் ராஜ்யத்துக்கு இராயந்திர தூதுவாக அனுப்பப்பட்டவர். பாருங்கள் ரோபர்ட் நோக்ஸ், ஜோன் பைபர்ஸ், ஹில் போய்ட், ரோபர்ட் ஆண்ட்ரூஸ், ஜோன் டெய்லி. ஜோன் பைபர்ஸ் ரெண்டா அவங்க தெரியும் இலங்கையில் கரையோரத்தில் உள்ள அந்த ராஜ்யம் இடம்பெறும் போது ஜோன் பைபர்ஸ் எனப்படுகின்ற ஆங்கில தூது வந்ததாகவும் அப்போது கண்ணி மன்னன் ராயா ராயசிங்கம் வழங்கியிருக்கிறான். அதுக்குப்புறம் மாணவர்களே கிரிசாஜி வழங்கியிருக்கான். அதுக்கு பிறகு ராயராஜன் காலத்தில் ரோபோட் அண்ட்ரூஸும் கியூ போயிட்டும் கண்டி வந்திருக்கணும் என்று அடிப்பில் போக வரலாறு. அப்போ அடுத்த பாருங்கள் வித்யா அலங்கார பிரிவினான் தாவரிய பாருங்கள் பாருங்கள் மாணவர்களை பாருங்கள் வெளான் சித்தா தேரர், கிக்கடுசி சுமங்கல தேரர், தொடர்ந்துவே பிரியரட்ட தேரர், 24 தர்மலோக தேரர், பலி விட்டிய சோரத்த தேரர் பாருங்கள் வெளான் சித்தா தேரர் முதலாவுடை. அடுத்த பாருங்கள் 35 பாருங்கள் 19 நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதியில் இடம்பெற்ற இஸ்லாமிய மறுமலர்ச்சியின் முக்கிய பிரமூஜியார். முதலையும் 19 நூற்றாண்டில் எப்படி பௌத்த மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதே போல் இந்து மற்றும் இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அது குறிப்பாக பாருங்கள் இதில் பாருங்கள் இஸ்லாம் சமய மறுமலர்ச்சி ஏற்பட்டதை பாருங்கள் எம் ஜி திலப்பை உறவி 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 பாஷா மரிக்கார், டிபி ஜெயா, பதியூன் முகமது இதில் பாருங்கள் எம் சி சித்தில பேர் அப்புறம் முதலாவது. அடுத்து 36-40 பாருங்கள் 36-40 வரையில் வினாக்கள் இரண்டு கூட்டுகள் வீந்தரப்பட்டன. ஒவ்வொரு வினாதுடவாக உள்ள கூட்டுச்சோடிக்கு கீழே உள்ள அட்டவணையில் காணப்படும் 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிகவும் பொருந்துவது எதுவென்பதை தெரிந்து அது இலக்கத்தை அடைப்பு புள்ளி கூட்டி எழுத வேண்டும். பாருங்கள் முதலாவது சரி ரெண்டாம் புள்ளி வேண்டும் மூலா இட வேண்டும். முதலாவது சரி அடுத்த சரி என்று ரெண்டு இட வேண்டும். மூலாவது புள்ளி அடுத்த முடியாது மூணு இட வேண்டும். மூலாவது புள்ளி அடுத்த சரி என்று 4 இட வேண்டும். மூலாவது சரி சரியான அடுத்த முதலாவது கூட்டியும் நான் நன்கு விளக்குவதும் ஆகும் ஒன்று 5 இட வேண்டும். பாருங்கள் 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 முதலாக கூட்ட பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஓபினாமானவர்களே கூட்டு தேவைப்பட்டிருக்கும் அந்த கூற்று அடிப்படையாக அடிப்படையை வச்சுக்கொண்டு கேள்வி பாருங்கள். அனுபவத்தின் விஜயன் தனது தனதாக அமைத்தான் பிழை மகாசனின் அளவாபுரியில் அழகமண்ட புயர போல வாழ்ந்தாக மகா வந்து குறிப்பிட்டிருந்த பிழை ரெண்டும் பிள்ளை ரெண்டும் பிள்ளை பாருங்க மாணவர்களே ரெண்டும் பிள்ளை ரெண்டா பாருங்கள் ரெண்டும் பிள்ளை ரெண்டா பாருங்கள் மூன்றா இட வேண்டும் மூன்றாவது. அடுத்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் காலிங்க மகனின் இல்லை கலிங்க மகனின் பட்டெடுப்பு அனுவராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது பிழை அது புலவராசாணி அனுவராசாணியானது ராயராசோடைய படையெடுப்பாளர் வீழ்ச்சி அடைந்தால் சொல்லப்படுகிறது. ராயராசோடன் தான் அனுபவத்தை கைவிட்டு தலைநகரத்தை புலநோக்கி மாத்தினான்னு வரலாறு போகுது மாணவர்களே ஒரு பிள்ளையார். அடுத்து பாருங்கள் அழகரா கால்வாய் இளகர் கால்வாய் மின்னிலை வாழ்வு ஆகியவற்றை புனமைத்து போன்ற பல நீப்பா திட்டங்களை முதலாம் ஜீவாமை கொண்ட ரெண்டும் பிழை இதுக்கு 4 வாருங்கள் இதுக்கு 3 இதுக்கு 3. அடுத்து வாருங்கள் இலங்கை வரலாற்றில் 13 நூற்றாண்டில் ரயரட்டை நாகரீகத்தின் வீழ்ச்சி ஒரு பிரதான திருப்பணியாக அமைந்தது. சரி 13 நூற்றாண்டு பின்னர் தம்பதியானது தென்மேற்கில் நிர்வாக மையம் இடம்பெயர் மாறியுடன் நீரியல் நாகரீகத்தின் வீழ்ச்சியும் ஆரம்பம். சரி இதை விளக்குது அப்போ 5 ஒன்றை மற்றொன்று விளக்கின 5. அடுத்தவர்கள் தேச வளம் என்ற பெயரில் தமிழர்களின் வழக்காறுகளையும் சட்டங்களையும் உள்ளார்ந்து தொகுத்தனர். தேச வளம் என்ற பெயரில் தமிழர்களின் வழக்காறுகளையும் சட்டங்களையும் உள்ளார்ந்து தொகுத்தனர். சரி கண்டு ராஜ்யத்தின் மீதான உள்ளாந்து படையெடுப்பு 1965 ஜான் ஸ்டூடர் மிக்கப்பட்ட பிள்ளை சரி பிள்ளை வருங்கள் முதலாக கூட்டி சரி அடுத்த பிள்ளையாக இருக்கணும் வருங்கள் சரி பிள்ளை சரியானதும் பிள்ளையான அப்போ முதலாவது வருங்கள் முதலாவது. அடுத்து வருங்கள் திருமதி பண்டாரநாயக்காவின் முதலாவது அரசாங்கத்தின் அரச உதவி நன்கொடை பெற்ற பல பாடசாலைகள் அரச கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. சரி 1964 ஸ்ரீமாதாசாவது உடன்படிக்கை ஏற்றப்பட்டது பிழை சரியான பிழையாக முதலாகும். அவதியில் ஒரு இலகுவான கீழ் 2018 மிக இலகுவான அவை மாணவர்கள் ஒவ்வொன்றும் ஒரு கட்டமைப்பு தரப்படுகிறது. ஆகவே நீங்கள் அனவர காலம் புடவை காலம் தம்பதனியா ஜாப்பகுவா குருணாகள் கம்பளை கோட்டை என்ற அடிப்படையில் இந்த வினாக்கள் தரப்படுகின்றது. அவை பிரித்தனை காலம் அது பிறகு பிரித்தானிய கோணா பிரித்தானிய உட்பாக கோத்திகை காலம் உள்ளாந்த காலம்
பித்தளங்காலம், பித்தளங்காலத்து பிறகு இலங்கையில் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அவருடைய தோற்றம், அவருடைய வளர்ச்சி, அப்படி பலதரப்பட்டபடி அடிப்படையாக கொண்டு தான் இந்த பகுதி ஒன்று வினா தரப்பட்டது. ஆகவே பகுதி ஒன்று வினாக்கணக்கை செய்ய வழிகின்ற போது மிகவும் ஒரு ஆழமான ஒரு அறிவு இருக்க வேண்டும், நுணுக்கமாக இருக்க வேண்டும். அப்போ தான் பகுதி ஒன்று செய்யலாம். பகுதி ஒன்றுக்கு நோமலாக படித்து போட்டு செய்ய வேண்டிய வினாக்கள் இல்லை. ஆழமான ஒரு கல்வி இருக்கவும் ஆழமான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த பகுதி ஒன்று வினாக்களை இலவான முறையில் செய்யக்கூடிய இருக்கும். ஆகவே இப்படி தான் இதை தரப்படுகின்றது மாணவர்கள். ஆகவே 40 ஆகவே 2018 ஆண்டுக்குரிய இந்த வினாவானது மிகவும் இலவாக அமைந்திருக்கின்றது. அடுத்த வாரம் மாணவர்களை அடுத்த வாருங்கள். 2017 ஆண்டு பகுதி ஒன்றை பாருங்கள். இலங்கை வரலாறு ஆதிகாலம் முதல் 1978 வரை பாருங்கள். ஒன்று தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பேர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. 5 பேர் தரப்படுண்டு. அப்பேர் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் ஏனைய மற்றும் பொருந்தாது. பொருந்தாத அப்பெயர் இனங்கண்டு அதன் இலக்கத்தை அடைப்புக்குள் எழுத வேண்டும். பொருந்த பாருங்கள். சிலப்பதிகார மணிமேகலை 10 பட்டினப்பாளை யாழ்ப்பாண வைபமானது மிக இழிவான கிளி பாருங்கள். சிறப்பதிகார தெளிந்தவர் இளங்கோவாடிகள், மணிமேகலையும் சீத்தா சாதினர். அப்படி 10 இந்தியா எழுதப்பட்ட நூல், பட்டினப்பாளை இந்தியா எழுதப்பட்ட நூல். அப்போ இந்த நாளும் இந்தியா எழுதப்பட்ட நூல். யாழ்ப்பாண வைபமானை மகிழ்வான புலவர், அதாவது சுவாமி விவானந்தரா எழுதப்பட்ட நூல். அவள் இது இலங்கை நூல், யாழ்ப்பாண வைபமானை மற்ற தென்னிந்தியா நூல். அப்போ பாருங்கள் இதில் ஐந்தாவது விட போகிறீங்க. அடுத்த வாருங்கள். பூபதி, பூபாலன், ககபதி, படபீதி, பிரிதிபீஸ்வரர். பூபதி, பூபாலன், ககபதி, படபீதி, பிரிதிபீஸ்வரர், ககபதி. ககபதி என்பது இல்லை தரப்போர் மற்றெல்லாம் தெரிவிக்க அவராக. அப்போ மூன்றாவது. அடுத்த வாருங்கள். உபோசதகர, சோதியகர, சேதியகர, போதிகர, சூதிகர, பிரதிமாகர. இதில் வாருங்கள். உபசோதகர, சோதிகர, போதிகர, சூதிகர, பிரமாதிகர. பிறகு சூதிகர இப்படியாக ஊற்று. இப்போ 4 மூன்றாக 4 2014 மூன்றாக 4 அடுத்த பாருங்கள். ஜான் மட்சுஹியர், பிலிப் ஜூஸ் போர்டியஸ், ரகுலோஃப் வான் கீஸ், விலம்பான் இம்ஃபெக், ஜான் சுலோட்டர். இதில் பாருங்கள் 5 பொருந்தாக. மற்றெல்லாம் அந்த உள்ள அந்த கால புதிகால அந்த பேரோடு சம்பந்த விடயங்கள் இது மற்றது பொருந்தாக. பாருங்கள் அப்போ 5 விடு. அடுத்த வாருங்கள். 5 வாருங்கள். வன்னி சப்ரஹோமுக நுவர்களாவிய தமன்கடுவ ஹத்கோரட. வன்னி என்பது எங்களை ஜாப்பட அதாவது வடபகுதியில் அமைந்திருக்கின்ற பிரதேசங்கள், அதாவது குறிப்பாக வறண்ட விலையம், சனத்தை செறிவான சனத்தை செறிவான இடம் தான் வன்னி. மற்றும் அங்கே சப்ரஹோமுக நுவரகளாவிய தமன்கடுவ ஹத்கோரெல்லாம் தென்னிந்திய இடங்கள். ஆகவே இது பாருங்கள் முதலாகும், 5 முதலாகும். அடுத்த பாருங்கள். 6 தொடக்கம் 10 வரை வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடி பேர் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒரு சோடியுடைய பெயர்கள் ஒன்று பிறந்தாது. முக்கிய பார்த்தான் பொருந்தாது. பொருந்த சோடி இனம் கண்டு அது இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புகளும் எழுத வேண்டும். பாருங்கள். உபதிசகாம கடம்பநதி, உருவலகாம யற்றா லட்சநதி, வீதகாம மகாவாழ்கநதி, தீககாம கால்கநதி, கைரகாம கபரகநதி. பாருங்கள். உபதிசகாம கடம்பநதி, உருவலகாம யற்றாநதி, வீதகாம மகாவாழ்கநதி, தீகவாக கால்கநதி, கயர்காம கப்பரகந்தன. இதில் வாருங்கள் 5 கயர்காம கதுகாம கப்பரகந்தன் நதி இல்லை குறிப்பாக அது மாணிக்கம் கப்பரகந்தன். அது அப்படி 5 சரி பாருங்கள். பொருந்தா பாருங்கள் முதலாக இருந்தால் உபயிச கம்மராக அது அண்ணாவது கம்ம தான் கடம் கஹம நதி அல்ல மல்வத்து ஓய அருவி ஆறுலாம் அமைந்திருக்கின்றது. அப்போ பாருங்கள் பொருந்தா பாருங்கள் முதலாக பொருந்தால். விழா பாருங்கள் சாரத்து சங்கரகைய புத்துதாச அமாவதர குருள்கோமி, சிவசங்கராப வேதேக தேரர், கவிசுலுமின 2 பகிரவாகு, சரஸ்வதி மாலை மயில்வாகனம் பிள்ளை மயில்வான பிள்ளை எழுதின மாணவர்களே யாபிப மாலை. அப்போ 5 எங்களாக 5 அவை இவ்வாறு ஒரு பக்கம் நூல்களும் மற்ற பக்கம் நூல் எழுதப்பட்டு சிந்தனப்பட்டிருக்கும். ஆகிய மாணவராக நின்று 2018 ஆண்டுடைய வினாக்களும் 2018 ஆண்டுக்குரிய சிறு வினாக்களும் பார்த்துக்கிறோம். தொடர்ச்சிய மாணவர்களே இந்த டேனியுடைய கல்வித்துறை காட்சியை பார்க்க கூடாதான் இவரான பகுதி ஒன்று வினாக்கள் தொடர்ந்து அறிகிற மாணவர்களே நன்றி வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.